இருக்கிறவனா அங்காளி பங்காளிவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காரு எந்தெந்த நேரத்துல எல்லாம் ஃபோர் அடிக்கணும் எந்தெந்த நேரத்தில் எல்லாம் சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு ஃபார்வர்ட் பேட்ஸ்மேன் மாதிரியே வந்து விளையாண்டுட்டு இருக்காரு அவர் வேற மாதிரி பண்ணிட்டாரு இது மட்டும் இல்லாமல் அஞ்சு விக்கெட் வேற ஃபஸ்ட் சீசனில் வந்து எடுத்திருந்தார் அவர் சூப்பருங்க சீரியஸ்லி வந்து அஸ்வின் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் வந்து நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சது வந்து வேறு வேற லெவல் அதை தாண்டி அவர் தமிழ்நாடு கிரிக்கெட்டர் அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி பெருமையாகவே வந்து இருக்கு உண்மையிலுமே சூப்பராக வந்து அவரோட ஃபிஃப்த் செஞ்சுரியையும் வந்து அடிச்சிட்டாரு அதுவும் சேப்பாக்கில் அதுவும் வேற மாதிரியான ஒரு செஞ்சுரி கடைசி வந்து ஒன்போது விக்கெட் ஆயிடுச்சு ஒரு விக்கெட் தான் சிராஜ் வந்து கூட நின்று அவ்வளவு சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு உண்மையிலுமே எந்த அளவுக்கு செஞ்சுரி அடிச்சப்போ நம்ம அஸ்வினுக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சோ அதே அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிராஜுக்கும் வந்து இருந்துச்சு துள்ளி குதிச்சு ஓடி போய் கட்டி பிடிச்சி அவ்வளோ மட்டும் இருந்தாரு சேப்பா கிரௌட பத்தி சீரியஸா பேசி ஆகணும் அந்த அளவுக்கு வந்து அஸ்வின் அப்படியே ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டே வந்தாங்க ஆக்சுவலி அஸ்வின் வந்து மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் மீட்ல ஒன்று சொல்லிட்டு தான் போனாரு என்னன்னா இது வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு ஸ்பெஷலான மேட்ச்சு ஏன்னா நான் அது கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக்கில் விளையாடணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு பெரிய இதாகவே வந்து இருக்கும் எப்போவுமே அதுவும் நாலாவது டெஸ்ட் வந்து நான் சேப்பாக்கில் விளையாடுறேன் அப்படி யாருக்கும் அவளை ஈஸியாக கிடச்சிடாது ஸோ கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஓகே அவர் பவுலர் அந்த சேப்பாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலிங் பிச்சு ஸோ கண்டிப்பாக வந்து சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு நினச்சா பேட்டிங்கில் மனசை வெறித்தனமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு சீரியஸாகவே உண்மையிலுமே வந்து அவர் வந்து டிசர்வ்டு ஃபார் ஓடிஎன் டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுவேன் இது நான் எப்போவுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரை ஏன் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஒரு க கம்பேக் வந்து கொடுக்கணும் ஜடேஜாவும் அஸ்வினும் ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து பாதுகாத்து கொண்டு வந்தாங்க இந்தியன் அணிலிருந்து தெரியும் அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒதுக்கப்பட்டாங்க ஜட்டு கம்பேக் கொடுத்துட்டா பட் ஆனா இப்ப நம்மளால் வந்து வர முடியல பட் வருவார் எனக்கு தெரிஞ்சக்கூடிய கூடிய விரைவில் அஸ்வின் வந்து உண்மையிலுமே ஒரு வேற மாதிரி என்னென்னமோ ரெக்கார்ட்லாம் சொல்றாங்க என்னமோ இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டாக ஆயிரம் ரன் அடிச்சு நூறு விக்கெட் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து வேணாம் அதெல்லாம் வந்து இந்த ரெக்கார்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க பட் இன்னைக்கு அந்த மேட்சை எடுங்க எப்பா அஸ்வின் வந்து அப்படி நிக்கிறாருங்க கட்டையே போடுறாரு மேபி நான் அந்த வீடியோ பண்ற வரைக்கும் அவுட் ஆகலை எனக்கு தெரியல இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுறப்ப எந்த அளவுக்கு எப்படி இருக்க போதுன்னு தெரில பட் வந்து வெறித்தனோ வெறித்தனோ அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் சூப்பர் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வின் அண்ட் சேப்பாக்கில் அப்படி ஒரு செஞ்சுரி அதுவும் அவரோட பிப்து செஞ்சுரி உண்மையிலுமே வந்து அவரோட கேரியர்லயே ரிமம்பர் பண்ணுற மேட்சா இது வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு சந்தோஷம் கடைசியில் செஞ்சுரி போட்டுட்டு எல்லாருக்கும் சேரப் பண்ண எல்லாருக்குமே வந்து அப்படி குமிஞ்சி தலை வணங்கி நின்னா இருப்பாருங்க வேற மாதிரி வேற மாதிரி தமிழ் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு மூமெண்ட்டு பட் எனக்கு இந்த தமிழ்நாடு கிரிக்கெட்டர் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு 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 கிரிக்கெட் பிளேயராக வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட கெரியரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயர்த்திக்கிட்டே இருக்காரு ஏன்னா இந்த வயசு ஆகிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆவாங்க வெளில போகிற ஸ்டேஜ் இருக்கும் பட் அவர் வந்து இன்னமும் நான் வந்து இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வின் ஃபேம் ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி யாருன்னோ அவரோட கெரியரில் என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் மேட்ச் பார்த்தீங்களா அண்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது யாராவது சேப்பாக்கு வந்து இந்த அஞ்சு நாளில் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களா ஆல்ரெடி போயிட்டு வந்தீங்களா இல்லை நாளைக்கு நாளான்னைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை இன்றைக்கே சேப்பாக்கில் யாராச்சும் இருக்கீங்களா எதாக இருந்தாலும் மறக்காம கவனம் வச்சுக்க கவனம் பண்ணுங்கள் லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ இது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வல் ஆர்சிபிக்கு போனால் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் காம்பீர் சொல்லியிருக்காரு அவர் ஏன் அப்படி சொன்னார் அவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் அனுதன் பாஸ் மணி